ஐயா, ஒரு கேள்வி. எப்பொழுதும் உடல்நிலை பற்றியே நினைக்கிறேன். அடிக்கடி டாக்டர் போகிறேன். உடலை பற்றி நினைக்காமல் இருப்பது எப்படி? இல்லை, இப்போ இது வந்து உடல்நிலையை பொறுத்தளவில் சில நேரங்களில் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே உள்ள பகுதி இருக்குது, கட்டுப்பாட்டுக்கு உள்ளே இல்லாத பகுதி இருக்குது. நிறைய ஏதோ உபாதைகள் மாதிரி தருது. இது ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்குமோ, வேறு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமோங்கிற மாதிரி கூட டவுட் வந்துடும். இப்போ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம எல்லைக்கு உட்படாத ஒரு அம்சமாக இருக்கிற ஒரு பகுதி எல்லாத்தையும் நீங்கள் டோட்டல் மைண்டுகிட்டையோ இல்லை இறைவன்கிட்டையோ ஒப்படைக்கிற மாதிரி நீங்கள் அப்படி ஒரு முடிவு எடுத்துக்கிடுங்க. முடிவு எடுத்துகிட்டு உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள். நிறைய பிரச்சனைகள் வந்து தானாகவே சரியாக, நம்ம சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் தான் நிறைய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த நோய்க்கே முக்கியமான காரணம் நம்ம மனசாக தான் இருக்குது. அதனால் மனசு வந்து ஈஸியாக எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் நிறைய ப்ராப்ளம் இல்லாமல் போயிடும். பார்த்தோன்னா நம்ம மனோ ரீதியான அம்சம் தானேங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உடல் ரீதியாக பிரதிபலிக்க ஆரம்பிச்சிருது. அதனால் நம்ம வந்து எல்லாத்தையுமே ஈஸியாக எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தோன்னா நீங்கள் அந்த டோட்டல் மைண்ட் கையிலையோ இறைவன் கையிலோ ஒப்படைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.